பீகாரில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பாட்னாவில் இன்று நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி ஐக்கிய ஜனதாதளம் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டது புதிய அரசு அமைய ஏதுவாக தற்போதைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஏற்கனவே தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளாா் அதன்படி இன்று நடைபெறும் கூட்டத்தில் புதிய முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுகிறார் இந்த தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம் நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது பிஜேபி எழுபத்தி நான்கு இடங்களை கைப்பற்றியுள்ளது எனினும் ஐக்கிய ஜனதாதள தலைவர் நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சர் பதவி பதவியேற்பார் என பிஜேபி சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது